அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல நாளுக்காய் அவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களையும் வாழ்த்துவதில் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு வாய்க்க வேண்டுமாக நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமா? 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அன்பான தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தேவ கிருபை வெளியேறப்பட்டதென்று. இந்த வசனத்துக்கு பின் வசனங்கள், இதுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் நம்ம வாசிக்கலாம் அவர் எப்படிலாம் திருச்சபையை துன்பப்படுத்தினதுனால அவர் வந்து அப்போஸ்தலர்களே ரொம்ப சிறியவராக அவர் இருக்கிறார். நான் ரொம்ப அப்போஸ்தலரில் சிறியவன், அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுவதற்கு நான் எனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா நான் தேவனுடைய திருச்சபையை நான் கெடுத்து போட்டேன், நான் உபத்திரவப்படுத்தினேன். அதனால் எனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. எல்லா அப்போஸ்தலர்களையும் நான் சிறியவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆகிலும் நான் அப்படிலாம் இருந்தாலும் கூட, ஆகிலும் நான் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இருப்பது தேவ கிருபை. நான் தேவ கிருபையினாலே நான் அப்படி இருக்கிறேன். அவருடைய கிருபையினால் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, அதை நான் விருதாவாக்கலை, அதை நான் வந்து தள்ளி போடலை, அதை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். பீட்டர், ஜான், ஜேம்ஸ் எல்லாரும் காட்டிலும் அதிகமாக நான் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுவது நான் அல்ல, என்னோடு இருந்த தேவ கிருபை அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண என்னை ஏவினது பலப்படுத்தினது என்று சொல்லி தேவனுக்கு அவர் மகிமை செலுத்துகிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவருக்காக நான் எதையும் சாதிக்கவே இல்லை என்று நீங்கள் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தூசியை உதறிவிட்டு எழுந்து எனக்காய் நீ பிரகாசி என்று தேவன் உங்களிடத்தில் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அதனால் கவலைப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை பயங்கரமான ஒரு அப்போஸ்தலனாகிய மாற்றின தேவன் உங்களையும் உங்கள் வீட்டில் வந்து உங்களை நல்ல பலப்படுத்தி அவருக்காக ஓட, அவருக்காக வாழ ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஒரே ஒரு காரியம்தான் ரொம்ப முக்கியம், தேவ கிருபை. அந்த தேவ கிருபை நம்மளோடு இருக்கும் பொழுது, உங்களோடு என்னோடு இருக்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை நம்மளை உயர்த்தும். அவருடைய கிருபை தான் எல்லாம். அந்த கிருபையை நாடுங்கள், அந்த கிருபை உங்களை உயர்த்தும், உயர்த்தும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா உம்மிடத்தில் வருகிறோம். அப்பா உம்முடைய கிருபை மேலானதையா, உம்முடைய கிருபை மேலானது. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை உயர்த்தினது உம்முடைய கிருபை தான், உம்முடைய கிருபை தான். அப்பா எங்களையும் நீர் உயர்த்துவீர். அப்பா அப்பா உம்முடைய கிருபையை பெற்று எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஓட்டத்தை ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்காக பிரகாசிக்கட்டும், எங்கள் வாழ்க்கை ஒரு யூடர்ன் போட்டு மாறட்டும். ஆண்டவரே, மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்காக பிரகாசிக்கிற சுடர்களாய் மாற்றும். ஆண்டவரே, தேவ கிருபை என்னை உயர்த்திவிட்டது என்று சொல்லி ஒவ்வொரு ஜனங்களும் சாட்சி சொல்லும் வண்ணமாக ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் பிரகாசிக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் உயர்த்தட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.